வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கற்கண்டு கணிதம். உங்கள் வெற்றிக்காக என்றென்றும். தற்பொழுது நாம் பார்ப்பது 10/8/2019 அன்று நடந்த கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் தேர்வில் கேட்கப்பட்ட கணித கேள்விகள் மற்றும் அதற்கான விளக்கமான விடைகள். கேள்வி எண் 9. ஒரே கனளவை கொண்ட இரு உருளைகளின் உயரங்களின் விகிதம் 2:3 எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சாய்ஸஸ் வந்து ஏ 6:3 கொடுத்துருக்காங்க, சாய்ஸ் பி 5:3 கொடுத்துருக்காங்க, சாய்ஸ் சி 2:3, சாய்ஸ் டி 3:2 கொடுத்துருக்காங்க. ஸோ உருளைகளின் கனளவு, உருளையின் கனளவுக்கான ஃபார்முலா வந்து V=πr²h. ஸோ நமக்கு இங்கே வந்து உயரங்களின் விகிதம் வந்து 2:3 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு உருளைகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து π×r²×h1 வந்து நம்ம 2 எடுத்துக்கிறோம். அடுத்தது π×R²×2 உயரம் வந்து 3 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இரண்டு உருளையுடைய கனளவு நமக்கு வந்து சமம், ஒரே கனளவுன்னு சமம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஈக்குவல்டு கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு பக்கமும் பை நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 2r²=3r²னு வரும். ஸோ r²/r²=3/2 வரும். ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வர்க்கமல் படுத்தினா r/r=√3/√2 கிடைக்கும். ஸோ அதை ரேஷியோ நம்ம எடுக்கும்போது √3:√2 நமக்கு கிடைக்கிது. ஆன்சர் டி. அடுத்து 10வது கேள்வி. சுருக்குக 8988/8/4. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து 4494 ஏ கொடுத்துருக்காங்க, சாய்ஸ் பி 561.75 கொடுத்துருக்காங்க, சாய்ஸ் சி 2247 கொடுத்துருக்காங்க, சாய்ஸ் டி 280.875 கொடுத்துருக்காங்க. ஸோ 8988/8/4 அப்படிங்கிறப்ப, ஸோ நம்ம 8988/8 எழுதணும். அதுக்கப்புறம் திரும்ப அகெயின் வகுத்தல்ங்கிறனால /4 போடுவோம். ஸோ அப்போ நமக்கு வந்து 8 வந்து நமக்கு கீழே வந்துடும். ஸோ அப்போ நமக்கு என்னென்னா 8988/8×4 நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து 8988 4 நம்ம கேன்சல் பண்ணுறோம், 1 ஸோ மேலே வந்து 2x8 அகைன் 2x8 மிச்சம் 1 வரும், 18 4x16 வரும், மிச்சம் 2 வரும், 28 7x28. ஸோ நமக்கு வந்து 2247/8 கிடைக்குது. இப்போ 2247 நம்ம 8 டிவைட் பண்ணுறோம். ஸோ 2×8=16 வருது, மிச்சம் 6, அடுத்த நம்பர் இறக்குறோம் 64, 8×8=64 வருது, 0, அடுத்த நம்பர் 7 வகுப்படாது. ஸோ அதனால் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது பாயிண்ட் நம்ம புள்ளி வச்சுக்கிறோம், 280 எழுதிக்கிறோம். ஸோ ஜீரோஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 70 வருது. ஸோ அகைன் 8 டிவைட் பண்ணுவது 8×8=64 வருது, மிச்சம் 6×60, 7×8=56 வரும், மீதி 4 வரும், அடுத்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம் 40, 5×8=40. ஸோ ஆன்சர் வந்து 280.875. ஆன்சர் டி.